தனுஷ் ஐஸ்வர்யா இடையேயான 18 வருட திருமண பந்தத்தில் என்னதான் ஆனது? இந்த விவகாரம் தொடர்பாக பல வதந்திகள் இணையத்தில் பரவி வருகின்றன. தனுஷ் ஐஸ்வர்யாவை விவாகரத்து செய்ய என்னதான் காரணம்? தனுஷ் சினிமாவுக்கு வந்த ஆரம்பத்தில் பல விமர்சனங்களுக்கு பிறகு கடுமையான உழைப்பின் மூலம் முன்னுக்கு வந்துள்ளார். இவருடைய திரைப்படங்களில் நடிகைகளுடன் நெருக்கமாக இருக்கும் காட்சிகள் அதிகமாக இடம்பெற தொடங்கியது. இதனால் தனுஷ் பல நடிகைகளுடன் சேர்ந்து இருப்பதாக கிசுகிசுக்கள் வரத் தொடங்கின. ஆரம்பத்தில் சினிமா வட்டாரத்தில் உள்ளவர்களுடன் கிசுகிசு வருவது சாதாரணம் என ஐஸ்வர்யா நினைத்துள்ளார். அதன் பிறகு ஒரு நடிகையுடன் அதிக கிசுகிசு வரத் தொடங்கியதும் ஐஸ்வர்யாவுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. இதை தனுஷிடம் நேரடியாக கேட்டால் பிரச்சனை வரும் என்பதால் ஐஸ்வர்யா அந்த நடிகையிடம் கோபமாக கிசுகிசு செய்தியை பற்றி கேட்டுள்ளார். அந்த நடிகையோ ஐஸ்வர்யாவை பற்றி தனுஷிடம் போட்டு கொடுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த தனுஷ் என்னை பற்றி மற்றவர்களிடம் கேட்பியா என ஐஸ்வர்யாவிடம் கோபித்துக் கொண்டாராம். சில சமயங்களில் ஐஸ்வர்யா போன் செய்தாலும் அதை எடுக்காமல் போனை சுவிட்ச் ஆஃப் செய்து விடுவாராம். இதனால் பாய்ஸ் கார்டனில் தனி வீட்டில் தனுஷ் மட்டும் வசித்து வந்தாராம். ரஜினியின் இளைய மகள் சௌந்தர்யா விவாகரத்துக்கு பிறகு மன உளைச்சலில் இருந்த ரஜினி சௌந்தர்யாவுக்கு மீண்டும் திருமண ஆன பிறகு சற்று நிம்மதியாக இருந்தார். இதனால் தனுஷ் ஐஸ்வர்யா பிரச்சனை தெரிந்ததும் ஐஸ்வர்யாவை பொறுமையாக போக சொல்லி இருக்கிறார் ரஜினி. இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்த ஐஸ்வர்யா குழந்தைகள் வளர்ந்தவுடன் தற்போது விவாகரத்து செய்ய போவதாக முடிவு எடுத்துள்ளார். அதேபோல் தனுஷ் குடும்பத்திற்கும் விவாகரத்து என்பது புதிதல்ல. அவருடைய அண்ணன் இயக்குனர் செல்வராகவன் நடிகை சோனியா அகர்வாலை திருமணம் செய்து கொண்டு விவாகரத்து செய்தார். அதன் பிறகு அவருடன் பணியாற்றிய கீதாஞ்சலியை திருமணம் செய்து கொண்டார். இதனால் தனுஷும் ஐஸ்வர்யாவை விவாகரத்து செய்ய சம்மதித்துள்ளார்.